நெக்ஸ்ட் பாருங்க 7th question. And an element which is always lustrous, malleable and ductile. Dash. So எப்போதும் கம்பியாக மெல்லிய தகடாக நீட்டிக்க கூடிய ஒரு சேர்மம் டேஷ் ஆகும். அலோகம், உலோகம், மெட்டலாய்டு அண்ட் வாயு. ஸோ மெல்லிய சாரி கம்பியாக மெல்லிய தகடு போல இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பளபளப்பா இருக்கும் அண்ட் நீச்சிக்க தன்மையாக இருக்கும். ஸோ கடத்திகள் எல்லாமே ஈஸியாக கடத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னது? மெட்டல். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, உலோகம் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? வெப்பம் மின்சாரத்தினுடைய கடத்திகள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன? வெப்பம் மின்சாரத்தினுடைய கடத்திகள்னு கூட சொல்லலாம். வெரி குட் மா, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 8th question. 8th question பார்த்தலாம். ஸோ த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி இஸ் டேஷ். சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு டேஷ் ஆகும். சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு டேஷ் ஆகும். சூப்பர். ஸோ பாருங்க, ஸோ குடல் உறிஞ்சிகள், கல்லீரல், நெஃப்ரான் அண்ட் சிறுநீரக குழாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிறுநீரகத்தினுடைய கட்டமைப்பு அப்படி இல்லைன்னா அடிப்படை செயல் அலகு அப்படின்றது தான் இந்த நெஃப்ரான். ஓகேவா? ஆன்சர் என்னது? நெஃப்ரான். ஒரு சிறுநீரகத்தினுடைய கட்டமைப்பு அப்படி இல்லைன்னா அடிப்படை செயல் அலகு அப்படின்றது தான் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்னது? நெஃப்ரான். ஸோ சிறுநீரகத்தினுடைய கட்டமைப்பு அல்லது அடிப்படை செயல் அலகு அப்படின்றதுதான் நெஃப்ரான். ஓகே, கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, 9th question. So Darwin's finches are an excellent example of dash. டார்வினின் குருவிகள், குருவிகள் அப்படி இல்லைன்னா குஞ்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஸோ இணைப்பு உயிரிகள், பருவகால வலசை போதல், தகவமைப்பு பரவல், ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை. ஸோ கனெக்டிங் லிங்க்ஸ் அண்ட் சீசனல் மைக்ரேஷன், அடாப்டிவ் ரேடியேஷன் அண்ட் பாராசிட்டிசம். ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு பரிணாம செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏ பியா? ஓகே, பார்த்துடலாம். ஓகே, பி பார்த்துடலாம். இது ஒரு பரிணாம செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஸோ அந்த பறவைகள், அதாவது அந்த ஒரு வலசை போதல், அந்த டார்வினுடைய குருவிகள் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வாழ்விடத்துக்கு ஏற்றாற் போல் அது எண்ணிக்கையை அதிகரிச்சு கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு மக்கள் தொகை அதிகரிக்குதுன்னு சொல்லும் போது ஸோ நம்ம என்ன பண்ண, நம்மளுடைய இருப்பிடத்தை பொறுத்து தான் நம்மளுடைய சர்க்கிள்ஸ் எல்லாமே நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் பறவைகள் அவங்களுடைய வாழ்விடத்தை பொறுத்து அதனுடைய உற்பத்தி, அதனுடைய இனப்பெருக்கம் அப்படின்றத அதிகரிச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ புதிய, அதாவது மீன்ஸ் புதிய உயிரினங்களை உருவாக்குதல், அதனுடைய வாழ்விடத்தை பொறுத்து அதை பேஸ் பண்ணி தான் புதிய உயிரினங்களை எல்லாம் உருவாக்கி கொள்ளுமா. ஸோ இந்த டார்வின்ஸ் ஃபிஞ்சஸ் அப்படின்றது, டார்வின்ஸ் ஃபிஞ்சஸ் அப்படின்றது. ஓகேவா? இது பார்த்தோம்னா தகவமைப்பு பரவல். ஓகேவா? அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, அடாப்டிவ் ரேடியேஷன். தகவமைப்பு பரவல் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த லாஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் the solid state. So பின்வரும் எந்த அமிலம் திண்ம நிலையில் காணப்படும்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், டாடாரிக் ஆசிட், மாலிக் ஆசிட் அண்ட் பென்சோனிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் அமிலம், டாடாரிக் அமிலம், மாலிக் அமிலம் அண்ட் பென்சோனிக் அமிலம். ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். ஸோ என்னது? பென்சோனிக் அமிலம் இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர்மா, சூப்பர். என்னது? பென்சானிக் அமிலம் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எந்த அமிலம் திண்ம நிலையில் காணப்படும் அப்படின்னு சொல்லும்போது பென்சானிக் அமிலம். ஓகேவா?